கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து வறுமை. என்னதான் அவங்க வந்து சாமி கும்பிட்டாலும், என்னதான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணாலும், என்னதான் பரிகாரம் பண்ணாலும், அவங்களுடைய வறுமை வந்து நீங்கவே நீங்காது. கையில காசு தங்காது, ஏகப்பட்ட செலவு வரும், வருமானம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி உள்ள பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோட நிலை வந்து மாறும். இது 100% உறுதி. அனுபவ ரீதியான விஷயத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு காலகட்டத்தில் வராகி அம்மனை நிறைய பேர் பூஜை பண்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இருக்கிற சீக்கிரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வராகி அம்மன் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே வந்து நின்று உங்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. இது அனுபவ ரீதியான உண்மை. இப்போ இதுக்கான மந்திரம் என்னன்றதை சொல்றேன், அதே மாதிரி பூஜை முறை என்னன்றதையும் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. இதற்கான மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் நம மம மாத்ரே வராஹி தேவி மம தாரித்ரியம் தம்சேய தம்சேய. இந்த மந்திரத்தை வந்து காலையில 111 முறை சரியா 56 நாள் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வறுமையில இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை வந்து 100% மாறும். மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி இதை வந்து பூஜை அறையில உட்காந்துதான் சொல்லணும். பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு கோமியத்தை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொல்லுங்க, சீக்கிரமா சித்தியாகும். படையலா நீங்க என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மொச்சக்கொட்டை வரும் இல்லையா, அதுல செஞ்ச சுண்டல் வைக்கலாம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், அவல் பொறி, கடலை, இதெல்லாம் வச்சு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். வசதி இருக்கிறவங்க தினமும் வைங்க, வசதி இல்லாதவங்க முதல் நாளும் கடைசி நாளும் வச்சீங்கன்னா போதுமானது. வராகி அம்மன் சீக்கிரமா நமக்கு சித்தி ஆகணும் அப்படின்னா தேங்காயில நெய்யை ஊத்தி அதுல விளக்கு போட்டு மந்திரத்தை படிக்கும் போது சீக்கிரமா சித்தி ஆயிடுவாங்க. இது வந்து அதிரகசிய உண்மை. இது எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லும் போது நீங்க போடக்கூடிய டிரெஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி மல்லிப்பூ அப்படி இல்லைன்னா செவ்வலரி பூ, இந்த ரெண்டு பூவை மட்டும் பூஜைக்கு நீங்க பயன்படுத்துங்க. இப்படி நான் சொன்ன முறையில நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை மாறும். யாருக்கெல்லாம் வாழ்க்கை மாறுச்சோ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து வறுமையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் உங்க மூலமா ஒரு உதவி கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.